மேகதாது அணை விவகாரம் குறித்து மத்திய நீர்வள அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை தமிழக நீர்வள அமைச்சர் துரைமுருகன் சந்தித்து பேசினார். மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசு எப்போதும் அனுமதிக்காது என துரைமுருகன் கூறினார். நாங்கள் உறுதியாக உள்ளோம், யாரிடமும் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை என்றார். மேகதாது விவகாரத்தில் திமுக நாடகம் நடத்துவதாகவும் காவிரி நீரை தடுத்தால் பாஜக விடாது என அண்ணாமலை தெரிவித்தார். தென்காசி சட்டசபை தொகுதியில் பதிவான தபால் ஓட்டுகளை மீண்டும் எண்ணுவதற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி எம்எல்ஏ பழனி நாடார் வெற்றியை எதிர்த்த அதிமுக வேட்பாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தொடுத்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 13 மசோதாக்கள் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளன. நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கூறி கவர்னர் ரவிக்கு சட்ட அமைச்சர் ரகுபதி கடிதம் எழுதியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் சரியான நேரத்தில் பணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என சுகாதாரத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி கலெக்டர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். நிர்வாக திறமையில்லாத திமுக அரசால் மருத்துவத்துறை சீரழிந்துவிட்டது. மருத்துவக் கல்லூரிகளை கூட நிர்வகிக்க திறமையில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறினார். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 1.5 வயது குழந்தையின் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் விசாரணைக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இரத்த ஓட்டம் பாதித்ததால் குழந்தையின் உயிரை காப்பாற்ற வலது கையை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மருந்து கசிவினால் இரத்த ஓட்ட பாதிப்பு ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைக்கு மக்கள் நம்பிக்கையுடன் வரும் வகையில் சிகிச்சை இருக்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். இல்ல அதுதான் இந்த ரிப்போர்ட் அப்படி இருக்கு. ஆனா வந்து சாதாரணமாவே அரசாங்க மருத்துவமனைக்கு எல்லாரும் நம்பிக்கையோட வர்ற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கணும்ன்றது நம்ம எல்லாரோட ஆசையும். அதுதான் குறிப்பா, ஏன்னா நம்ம முக்கியமான நபர்களே அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லை. ஆனா அதுல உள்ள ஒரு இடத்துல இருந்து முழு மாவட்டம் எல்லா மாவட்டத்தில் உள்ள தலைநகர்லயும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கணும்ன்றது நம்ம எல்லாரோட ஆசை. 2 ஆண்டு கால திமுக முரளி என்பவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டார். பாஜக ஆட்சியில் பழங்குடியின சகோதர சகோதரிகள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாக ராகுல் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பாஜக தலைவர் ஒருவரின் மனிதாபிமானமற்ற செயலால் ஒட்டுமொத்த மனிதகுலமே அவமானமடைந்துள்ளது என்கிறார். செல்லும் வழியில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை கடந்து செல்ல வேண்டும், எங்களுக்கு அதிகார பசி இல்லை, தொடர்ந்து மக்களுக்காக உழைப்போம் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 7-8 ஆகிய தேதிகளில் உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா ஆகிய 4 மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார். இந்த பயணத்தின் போது 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்ட உள்ளார். சென்னை விஜயவாடா, கோரக்பூர் லக்னோ மற்றும் ஜோத்பூர் சபர்மதி இடையே என 3 வந்தே பாரத் ரயில்களை 7ஆம் தேதி பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார். புதுச்சேரி பாஜக தலைவர் சாமிநாதன் வீட்டு திருமண விழாவுக்கு அண்ணாமலை சென்றிருந்தார். கட்சியினரும் பொதுமக்களும் சூழ்ந்து கொண்டு செல்பி எடுத்தனர். அப்போது செல்போனை உயர்த்திய ஒருவரின் கை தட்டிவிடப்பட்டது. இதை கவனித்த அண்ணாமலை அவரது கையை பிடித்து செல்போனை தாமே உயர்த்தி செல்பி எடுக்க வைத்தார்.
நாமக்கல் ராசிபுரம் அடுத்த போதமலை கீழூர் கிராமத்தில் டிரான்ஸ்பார்மரில் பழுது ஏற்பட்டது. டிரான்ஸ்பார்மரை கொண்டு வந்து கொடுத்தால் பழுது நீக்கி தருவதாக மின்வாரிய ஊழியர்கள் கூறினர். மக்களை டிரான்ஸ்பார்மரை கழட்டி போதமலை அடிவாரத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்தனர். அவர்களுக்கு 800 கிலோ புது மாடல் டிரான்ஸ்பார்மர் வழங்கப்பட்டது. இதை பிரிக்க முடியாது. சாலை வசதியற்ற கரடு முரடான மலைப்பாதையில் கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் சுழற்சி முறையில் தோளில் சுமந்து செல்கின்றனர். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு ஏற்கப்படும் படகு ஒன்று தரை தட்டி நின்றது. ஊழியர்கள் கடலில் இறங்கி படகை தள்ளினர். வீடியோ காட்சிகள் வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பீகாரில் கனமழை பெய்வதால் தலைநகர் பாட்னா உட்பட 24 மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தர்பங்கா மாநகராட்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் வெள்ளம் புகுந்ததால் நோயாளிகள் ஊழியர்கள் தவித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதன் அடிவார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழையும் பலத்த சூறாவளி காற்றும் வீசி வருகிறது. இதன் காரணமாக நாகர்கோவில் அருகே இறைச்சகுளம் பகுதியில் தென்னை மரம் முறிந்து வீட்டின் மேல் விழுந்ததால் விவசாயி என்ற பெண்ணும் 9 மாத குழந்தையும் காயம். டெல்லி கோர்ட்டில் வக்கீல்கள் மோதி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த வக்கீல் ஒருவர் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டார். மோதலில் ஈடுபட்ட வக்கீல்களை துப்பாக்கி காட்டி மிரட்டினார். அங்கிருந்தவர்கள் தலை தெரிக்க ஓடினர். போலீசார் வந்ததும் நிலைமை சீரானது. நடிகர் ஜெயம் ரவி ஜீனி என்ற படத்தில் நடிக்க உள்ளார். அவருக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்ஷன், கிருதி ஷெட்டி, வாமிகா கபி ஆகியோர் நடிக்கின்றனர். தேவயானியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இயக்குநர் மிஷ்கினின் உதவியாளரான அர்ஜுனன் இயக்கும் படத்துக்கு ஏ.ஆர். ரகுமான் இசை அமைக்கிறார். உலகக்கோப்பை தகுதிச் சுற்று திருச்சி அரியமங்கலத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்கள் சந்திரமோகன், வெற்றிக்கனி வாகன சோதனையில் ஈடுபட்டனர்.
அப்போது அவர்களை தாக்கிய ரவுடிகள் முத்துக்குமார், இளவரசன், சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தப்பியோடிய ரேணுகாதேவி கிருஷ்ணவேணியை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் கலெக்டர் ஆபீஸில் நடந்த சாலை பாதுகாப்பு பற்றிய ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு பேசினார். அமைச்சரின் பேச்சு தாலாட்டு போன்று இருந்ததோ என்னவோ, அவர் பேசியதை காதில் வாங்காமல் பல்வேறு துறை அதிகாரிகள் தூங்கி விழுந்தனர். அதிகாரிகள்தான் இப்படி என்றால், மேடையில் இருந்த வேடசந்தூர் திமுக எம்எல்ஏ காந்திராஜன், திண்டுக்கல் எஸ்பி பாஸ்கரனும் தூங்கி விழுந்தனர். கர்நாடகத்தில் ஆளும் காங்கிரஸ் மாவட்டம் காங்கேயநல்லூரில் திருமுருக கிருபானந்த வாரியாரால் கட்டப்பட்ட சுப்பிரமணியர் கோயிலில் புதிதாக கொடிமரம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காய்கறிகளின் விலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ரேஷன் கடையில் தக்காளி விற்கப்படுவது யானை பசிக்கு சோள பொறி போடுவது போல் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் அம்மன்பட்டியைச் சேர்ந்த கண்ணன் அமைச்சர் செந்தில் ஆதரவாளர். செந்தில் குணமடைந்து விடுதலையாக வேண்டி குலதெய்வமான கமுதி வழிபட்ட ஐயனார் கோவிலில் கண்ணன் முடிக்காணிக்கை செலுத்தினார். அங்க பிரதட்சணமும் செய்தார். நெல்லை மாவட்டம் மேலக்கரங்குளம் கிராமத்தில் 20 மேற்பட்ட நாய்கள் ஆங்காங்கே இறந்து கிடந்தன. விஷம் வைத்து கொன்றவர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு ஒரு டூவீலருக்கு நம்பர் வாங்குவதற்காக ஷோரூம் ஊழியர்கள் சென்றனர். அப்போது டூவீலரில் கொம்பேரி மூக்கன் பாம்பு இருப்பது தெரிய வந்தது. தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து டூவீலரின் பாகங்களை தனித்தனியாக பிரித்து பாம்பை பிடித்தனர். மின்சார கொள்முதலில் ஆர்வம் காட்டும் ஆட்சியாளர்கள் மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால்தான் மின் தட்டுப்பாடு ஏற்படுகிறது என சீமான் கூறினார். ஆந்திராவில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு பஸ்ஸில் கஞ்சா கடத்தி வந்த அக்கா தம்பி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஸ்ரீராம் அறக்கட்டளை சார்பில் 39 ஜோடிகளுக்கு திருமணம் நடந்தது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலவர் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. 6 கால யாகசாலை பூஜைகள் செய்து கடம் புறப்பாடு நடந்தது. சிவாச்சாரியர்கள் ராஜகோபுரம் மற்றும் மூலஸ்தானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் சோடியக்குடி பகுதியில் கடல் அட்டைகள் மற்றும் கடல் குதிரைகளை கடத்தி வந்த தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த நாகநாதன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் நின்ற கண்டெய்னர் லாரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 105 லிட்டர் எரிசாராயத்தை கலால் துறையினர் பறிமுதல் செய்தனர். மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கோவிலில் இன்று கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜாடன்குட்டை பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் சூரிய பிரகாஷுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவனுக்கு கோபிநாத் என்பவர் சிகிச்சை அளித்தார். சிறிது நேரத்திலேயே மாணவன் இறந்தான். திம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து போலி டாக்டர் கோபிநாத்தை கைது செய்தனர். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் நில அபகரிப்பு வழக்கில் தலைமறைவாக உள்ள நில அளவை பதிவுத்துறை இயக்குநர் ரமேஷ், மீன்வளத்துறை இயக்குநர் பாலாஜி ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும் பணியில் அரசு இறங்கியுள்ளது.
புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் டெட்ராபேக் முறையில் மதுபானம் விற்க ஆலோசித்து வருவதாக அமைச்சர் முத்துசாமி கூறினார். இதில் 99% சேதாரம் இருக்காது, 2 ஆண்டுகளுக்கு உத்தரவாதம் தரப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் நிலை குறித்த முழு விவரங்களை 3 மாதங்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என அரசுக்கு மதுரை ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் இன்று சரிவுடன் முடிந்தது. சென்செக்ஸ் 33 புள்ளிகள் குறைந்து 69,446 புள்ளிகளாக இருந்தது. 33 புள்ளிகள் குறைந்துள்ள போதிலும் சென்செக்ஸ் பட்டியலில் உள்ள 30 நிறுவனங்களின் 20 பங்குகள் விலை உயர்ந்துள்ளன. புதுச்சேரியில் 800 ஹெக்டேர் பரப்பளவில் ஊச்சுட்டேரி அமைந்துள்ளது. பறவைகள் சரணாலயமான இங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து இந்திய சாம்பல் இருவாச்சி என்ற அரிய வகை பறவை வந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி லாங்குட் சோலையில் வன அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு செய்தார். சோலைக்குள் நடந்து சென்ற அவரது காலில் அட்டைப்பூச்சி ஏறியது. உதவியாளர்கள் வனத்துறையினர் அட்டைப்பூச்சியை அகற்றினர். இதையடுத்து ஆய்வை முடித்துக் கொண்டு அமைச்சர் கிளம்பினார். கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழையால் கண்ணூர் மத்திய சிறையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். ராமநாதபுரத்தில் சந்தை வியாபாரிகளுக்கு முறையாக இடம் ஒதுக்கி தரப்படவில்லை. இதனால் பஸ் ஸ்டாண்ட் முன்பு வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து அவர்களை கலைந்து போகச் செய்தனர். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கல்வி கட்டணத்தை உயர்த்தி மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது. கல்வி கட்டணத்துடன் GST வரியும் வசூல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. MBBS படிப்புக்கு 1,000 ரூபாய், சிறப்பு கட்டணமாக 2,000 ரூபாய், பல்கலை கட்டணமாக GST உட்பட 7,473 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அம்முண்டி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பராமரிப்பு பணியின் போது தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. காஞ்சிபுரம் கிழம்பியில் உள்ள ஒரு கல்லூரியில் சென்னையைச் சேர்ந்த தம்பிதுரை 1ஆம் ஆண்டு படிப்பில் சேர்ந்தார். முதல் நாள் கல்லூரிக்கு சென்றுவிட்டு பைக்கில் வீடு திரும்பிய போது லாரி மோதியதில் தம்பிதுரை ஸ்பாட்டிலேயே பலியானார். ராமநாதபுரத்தில் சந்தை வியாபாரிகளுக்கு முறையாக இடம் ஒதுக்கி தரப்படவில்லை. இதனால் பஸ் ஸ்டாண்ட் முன்பு வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து அவர்களை கலைந்து போகச் செய்தனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து சூலூர்பேட்டை செல்லும் புறநகர் ரயிலில் பிம்கோ நகர் நிறுத்தத்தில் பச்சையப்பன் மற்றும் மாநில கல்லூரி மாணவர்கள் மோதிக்கொண்டனர். பட்டா கத்தியாலும் பாட்டில்கள் கற்களை வீசியும் தாக்கிக் கொண்டனர். ரயிலின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. பயணிகள் சிலருக்கும் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கவர்னரை விமர்சிப்பவர்கள் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறினார். அமைச்சரை நீக்கவும் நியமிக்கவும் கவர்னருக்கு அதிகாரம் உண்டு. சட்ட ரீதியாகத்தான் அவர் செயல்பட்டுள்ளார். முதல்வரையும் நீக்கும் அதிகாரம் பெற்றவர். கவர்னரை விமர்சிப்பவர்கள் முதலில் அரசியலமைப்பு சட்டத்தை படிக்க வேண்டும் என்று ஹெச் ராஜா கூறினார். நாமக்கல் மோகனூர் பகுதியில் திடீரென பயங்கர வெடிச்சத்தம் கேட்டது. நில அதிர்வு என பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். சூப்பர் சோனிக் ஜெட் விமானம் வானில்
ஒன்பதாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு சகல் உதவியாக இருப்பார் என்றும் அவரை கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்றும் முன்னாள் கேப்டன் கங்குலி கூறியுள்ளார். மாமன்னன் பட இயக்குநர் மாரி செல்வராஜை நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டியுள்ளார். சமத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு அருமையான படைப்பு. மாரி செல்வராஜுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். மிக சிறப்பாக நடித்திருக்கும் வடிவேலு, உதயநிதி, பகத் பாட்டீல் ஆகியோருக்கு எனது வாழ்த்துக்கள் என ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சென்னையில் பிறந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ஹைதராபாத்தில் செட்டிலானவர் நடிகை சமந்தா. தசையழற்சி நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சமந்தா சிகிச்சை எடுப்பதற்காக வெளிநாடு செல்ல உள்ளாராம். இதனால் அடுத்த ஓராண்டுக்கு அவர் சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதுரை உசிலம்பட்டி அருகே ஏழுமலையில் உள்ள வாசிமலையான் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. கோவை புதூரில் உள்ள கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. ஐந்து கால யாக பூஜைகள் முடிந்து பட்டாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர். பக்தர்கள் மீதும் புனித நீர் பூக்கள் தூவப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.